இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானி 2016 ஜியோ நிறுவனத்தின் அறிமுகம் மூலம் டெலிகாம் துறையில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தார். இந்த வெற்றியை தொடர்ந்து டெலிகாம் சேவை வாடிக்கையாளர்களை அடிப்படையாக வைத்து ரீட்டெயில் வர்த்தகத்தையும் பெரிய அளவில் விரிவாக்கம் செய்தார். இதனைத் தொடர்ந்து இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என திட்டமிட்ட முகேஷ் அம்பானி ஜியோ நிறுவனத்தில் 3,400 கோடி ரூபாய் அளவிலான தொகையை கூகுள் முதலீடு செய்த காரணத்தால் இந்தியாவில் மலிவு விலை 4G ஸ்மார்ட் போனை உருவாக்கி விற்பனை செய்யும் மிக முக்கியமான திட்டத்திற்கு இந்த இரு நிறுவனங்கள் கூட்டணி அமைத்தது. ரிலையன்ஸ் ஜியோ கூகுள் கூட்டணி பல கட்ட ஆலோசனைகள் திட்டமிடல் மூலம் உலகிலேயே யாருக்கும் அளிக்க முடியாத விலையில் 4G ஸ்மார்ட் போன் தயாரித்து வருகிற செப்டம்பர் 10ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி தினத்தில் இந்தியா முழுவதும் அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளது. இந்த ஸ்மார்ட் போன் மூலம் இந்தியாவில் இருக்கும் 300 மில்லியன் அதாவது 30 கோடி எதிர்கால வாடிக்கையாளர்களை ஸ்மார்ட் போன் சந்தைக்குள் அதுவும் ஜியோ தளத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதே முகேஷ் அம்பானியின் திட்டம். இதற்காகவே 4G ஸ்மார்ட் போனை கூகுளுடன் இணைந்து இந்தியாவிற்கென பிரத்யோகமாக ஆண்ட்ராய்டு மென்பொருளை மறுசீரமைப்பு செய்து சாமானிய மக்கள் அனைவரும் தினசரி பயன்படுத்தும் முக்கியமான செயலிகள் சேவைகளை கொண்டு இந்த ஸ்மார்ட் போன் உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போது ரிலையன்ஸ் ஜியோ இணைந்து உருவாக்கியுள்ள இந்த ஸ்மார்ட் போன் அறிமுகத்தின் மூலம் ஜியோவின் வாடிக்கையாளர் எண்ணிக்கை யாரும் எதிர்பாராத அளவில் குறைந்த காலகட்டத்தில் உயர்வு உள்ளது. ரிலையன்ஸ் ஜியோ செப்டம்பர் 10ஆம் தேதி ஜியோபோன் நெக்ஸ்ட் என்ற பெயரில் சுமார் 2 போன் மாடல்களை அறிமுகம் செய்துள்ளது. இதில் பேசிக் மாடலான ஜியோபோன் நெக்ஸ்ட் 5,000 விலையிலும் ஜியோபோன் நெக்ஸ்ட் அட்வான்ஸ் 7,000 ரூபாய் விலையிலும் விற்பனை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் ஜியோ அதிகாரப்பூர்வ விலையை இன்னும் வெளியிடவில்லை. வழக்கம் போல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தனது ஜியோபோன் நெக்ஸ்ட் மாடல் போன்களை தனது ஆஸ்தான திட்டமான 500 ரூபாய் அல்லது மொத்த விலையில் 10% தொகைக்கு விற்பனை செய்ய துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் ஜியோபோன் நெக்ஸ்ட் மாடல் போன்களின் விற்பனை துவங்க 7 நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அனைத்து தகவல்களையும் ரகசியமாக வைத்துள்ளது ரிலையன்ஸ் ஜியோ. இந்தியாவில் அடுத்த 6 மாத காலத்தில் 5 கோடி போன்களை விற்பனை செய்ய வேண்டும் என இலக்கு நிர்ணயம் செய்துள்ளார் முகேஷ் அம்பானி. ஜியோபோன் நெக்ஸ்ட் மாடல்கள் வெறும் 10% தொகையில் விற்பனை செய்யப்படும் காரணத்தால் அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள் வாங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து தரப்பினருக்கும் போன்கள் சென்றடைய வேண்டும் என்பதற்காக நிதி சேவைக்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பிராமில் கேபிட்டல், IDFC ஃபர்ஸ்ட் அஷ்யூர் மற்றும் DMF ஃபைனான்ஸுடன் ரிலையன்ஸ் ஜியோ கூட்டணி வைத்துள்ளது. முகேஷ் அம்பானிக்கு தற்போது போன் விற்பனை செய்வது பெரிய விஷயம் இல்லை. அதன் மூலம் கிடைக்கும் டெலிகாம் வாடிக்கையாளர்கள், ஷாப்பிங் வர்த்தகம், கூகுள் நிறுவனத்திற்கு கிடைக்கும் கூகுள் பே வாடிக்கையாளர், இதன் மூலம் பெறப்படும் வர்த்தகம் தான் இருதரப்புக்கும் மிகவும் முக்கியமானது. சொல்ல போனால் ரிலையன்ஸ் ஜியோவின் இந்த ஜியோபோன் நெக்ஸ்ட் மூலம் டெலிகாம் துறையில் ஏற்படும் புரட்சியை விடவும் டிஜிட்டல் பேமெண்ட் துறையில் நடக்கும் புரட்சி தான் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது.